ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். நாங்களாம் நல்லாயிருக்கோம், அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் செல்லானியா. ஹாய், பை பை. வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் தான் செஞ்சோம். ஸோ அதுக்கு வந்து ரசம் இருக்குது, ஸோ அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து டிஷ்ஷை வந்து முடித்தாச்சு. பெரிய பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. பாப்பாவும் ஜஸ்னாவும் இப்போ தான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபீவர் இல்லையா, காலையில் வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் ரசம் ரைஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு அப்பளம் பொரிச்சுக்கிட்டோம். காலையில் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சாம்பார் சாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆஃப்டர்நூன் வந்து சரி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரசம் ரைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாப்பா, அது சாப்பிட்டுட்டு மெடிசன் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரசம் ரைஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து லீவு. இவங்க அப்படி தானே என்னென்ன ஸ்கூல் லீவ் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அவங்க மிஸ் வந்து நாளைக்கு என்ன கேட்க போகிறாங்க, அடிப்பாங்க, ரெண்டு அடி அடிப்பாங்க, அப்படி தானே? அடிக்கவே மாட்டேன், அடிக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அது இல்லாமல் ஹாஃப் டேன்றதுனால வந்து பெருசாக வந்து அவங்க வந்து கேட்டுக்கல. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குட்டி பாப்பாவும் அவங்க வந்து போஸ்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இல்லை குஷி பாப்பா. ஸோ குஷி பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பால் பாட்டிலில் பால் மட்டும் ரீஃபில் பண்ணிட்டு அப்படியே பாப்பா வந்து கடைக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டைம் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஆகிடுச்சு. இன்னும் 1.5 hours அவங்க அக்கா வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வந்துடுவாங்க. ஸோ அப்படியே போய் கொஞ்ச நேரம் கடையில் டைம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு பாப்பா வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்தோடனே எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா வந்து மேஜிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் நான் எதுக்கு மேஜிக் பண்ணுறேன், சும்மா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குஷி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அவங்க அத்தை பொண்ணு மட்டும்தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கே வந்து குஷி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு அழுது ஆக்ரோஷமாக ஆயிடுறாங்க. அப்போ அப்போ அப்படியே கையில் கிடைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுறாங்க. அங்கே பாருங்க குஷி. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டோம். குஷிமா போகலாம்மா கடைக்கு, வாங்க போகலாம், எழுந்துருங்க, எழுந்து சொக்காருங்க, வாங்க. சப்பலை எங்க, சப்பலை எங்க பாப்பா, சப்பலை எங்க? இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல, இன்னும் 1 week, இன்னும் 1 month இருக்கு ஹாப்பி பர்த்டேக்கு. குஷி அம்மா ஷால் எடுங்க, அம்மா ஷால் எடுங்க. வாவ் சூப்பர், வாவ் சூப்பர், தேங்க் யூ. பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, குஷி எல்லாமே குடிச்சு முடிச்சிடணும் சரியா? ஓகே, ஸோ எங்கள் குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக பால் குடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செம்மையாக தூக்கம் வந்துச்சு. ஏன்னா அவங்க தூங்கவே இல்லை காலையில், அதாவது அவங்களோட யூஸ்வல் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 o'clock மேலே அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் எழுந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 9 o'clock அந்த மாதிரி எழுந்திருக்கிறாங்க, லேட்டாக தான் எழுந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 1 o'clock 2 o'clock தூங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க தூங்கவே இல்லை. இப்போ கரெக்டாக அவங்க வந்து கடைக்கு போயிட்டு பால் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து தூக்கம் வந்துச்சு போல இருக்கு, ரொம்ப சொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு தூக்கிட்டு வந்து ரூமில் வந்து தூங்க வச்சாச்சு. டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து 4 o'clock ஆகுது. என்னன்னு தெரியல, இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக தூங்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சாங்கன்னா தான் நைட்டு அவங்களுக்கு வந்து அவங்க அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக தூங்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க 500 mark வந்து பார்த்திங்கன்னா 462 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆ சரி ஓகே, 482 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு வந்து ரேங்க் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து மே மாதம் இல்லையா, ஆனுவல் எக்ஸாம் வந்து நடக்கும்.
பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து என்னை உரிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கார்ன் வந்து ஃபுல்லாக ரெண்டு கார்ன் ஃபுல்லாக இருந்தது, ரெண்டு கார்ன் ஃபுல்லாக உரிச்சாச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆக்சுவலி லைட்டாக உப்பு, அதாவது லைட்டாக உப்பு லைட்டாக காரம் போட்டு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணால் வந்து இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது எங்கே செய்கிறேன் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாப்பா வந்து என்னை உரிச்சு மட்டும் கொடுக்க சொன்னாங்களா, ஸோ அதனால எல்லாத்தையும் உரிச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் செய்கிற மாதிரியே நான் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொறுப்பிலே விட்டுட்டேன். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எப்படி செய்வேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அவங்களும் ஜஸ்ட் ஒரு ட்ரை வந்து பண்ணுவாங்க. அண்ட் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5:30 ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தூங்குகிற டைமே வந்து பார்த்திங்கன்னா 4:00 தான் தூங்கினாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு 6 மேக்ஸிமம் 6 இல்லைன்னா 6:30 எழுந்திரிச்சிருவாங்க. ஆக்சுவலி டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்த வீடாக புகுந்த வீடான ஓல்டு ஃபிலிம் ஒன்று ஓடிட்டுருக்கு சன் டிவியில். ஆக்சுவலி அந்த ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அப்படியே அந்த ஃபிலிமையும் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கேன் சைட் பை சைடு. சில ஃபிலிம்ஸ்லாம் நம்ம புது ஃபிலிம் என்ன தான் வந்து பார்த்தாலும் ஓல்டு ஃபிலிம்ஸ்லாம் நம்மளோட மனசில் வந்து ஒரு சில ஃபிலிம்ஸ்லாம் இடம் பிடிச்சிருக்கும். அந்த படம் வந்து மறுபடியும் எப்போயாவது டிவியில் போட்டாங்க அப்படின்னா வந்து பார்க்கணும்னு. எனக்கு அதே மாதிரி இந்த ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து இந்த ஃபிலிம் பார்த்துட்ருக்கேன் நான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து துவைச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 hour மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ துவைச்சதுக்கப்புறம் எடுத்து காய போட வேண்டியதுதான். சில டைமில் வந்து காலையில் போடணும்னு நினைக்கிறேன், பட்டு சில பல வேலைகள் வர்றதுனால நம்மளோட மைண்டே அப்படியே ஆப்போசிட்டாக டைவெர்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொன்னாங்கனாவே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சில வேலைகள்லாம் செய்யணும்னு நினச்சாலும் நம்ம அதை வந்து மறந்து போயிடுறோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேலையை பண்ணுற மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஃபுல் டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி இது சாப்பிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் ஹாப்பியஸ்ட் விஷயம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா செய்கிறது பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா வருது. எடுத்துகிட்டு வந்து என்ன டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். செஞ்சாச்சா? செஞ்சாச்சு. நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்காமா? சரி சரி பாருங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஆல்ரெடி நீ சமைக்கிறது அங்கே வரைக்கும் ஸ்மெல் நல்லாவே இருந்தது. சூப்பராக ஸ்மெல் வருது, சத்தியமாக ஸ்மெல் சூப்பராக வருது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேனா மம்மி? கரெக்டாக வருதா எல்லாமே? காலியாக போயிடுமா? அது வர எப்படிமா இருக்கு? அப்படியே மம்மி செஞ்சிருக்க மாதிரி நான் செஞ்சிருக்க மாதிரியே செஞ்சிருக்கேன். சூப்பராக இருக்கு. குஷி நல்லா இருக்கா? குஷி நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு அக்கா ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருக்கா பாரு. அக்கா நல்லா இருக்கா? ஆமா சொல்லுங்க. அக்கா செஞ்சதுனால பாரு உங்ககிட்ட கேட்டே இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா. நல்லா இருக்கா இல்லையாடி? நல்லா இருக்கா இல்லையா குஷி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆமா ஆமா சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏய் தூங்கி ஏய் தூங்கி இப்பதான் எழுந்துச்சா? நல்லா இருக்கா நல்லா இருக்கானா என்ன சொல்லுவா? நல்லா இருக்கேன்னு பாரு. சாப்பிடுறேன் பாரு. அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா அவ டென்ஷன் ஆயிடுறா. விடு, அவ நல்லா இருக்குன்றதால தான் சாப்பிடறா, இல்லனா சாப்பிட்டுக்க மாட்டா. எங்கள் பெரிய பாப்பா வந்து அதை குக் பண்ணதுனால சாவை எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் என்கிட்டையும் சரி என் சின்ன பொண்ணுக்கிட்டையும் சரி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் பாருங்கள் சின்ன பாப்பா அவங்களோட கேள்விக்கு வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னோடனே அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட சின்ன குழந்தைகிட்ட போய் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? பெரியவங்களாம் இப்போ நம்மளாக இருந்தால் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க பெரிய பாப்பா. அது கூட சொல்ல மாட்டாலாமா அப்படின்றா. நம்ம எப்படி வந்து குக் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து மனசு நிறைவாக இருக்கும். அண்ட் வந்து அந்த மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து குழந்தைங்களும் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பாப்பா. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து எப்படி குக் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்நாக்லாம் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க வந்து பார்த்து வச்சுப்பாங்க. அது வந்து சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பரவாயில்ல என்னால் சொல்ல முடியும் அவங்க வந்து கொஞ்சம் பெட்டராகவே குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. குஷி பாப்பாவையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணியாச்சு சூப்பராக. சரி, பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொட்டு வைக்கவே ஏ உடலை அப்படியே லைட்டாக கொஞ்சம் எழுப்பிக்கிட்ட மாதிரி இருக்கு. குஷி இங்கே பாருங்க, குஷி குஷி ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அழகத்துக்கு ரெடி ஆகிட்டு தேம்ப ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க மாமா வந்தோடனே பாருங்க, ஜங்கன் போய் ஜிங்கன்னு இடுப்பில் உட்காந்துக்கிட்டாங்க. ஏன் செல்லம் மாமா ஒன்று அவ்வளோ பிடிக்குமா, தர்ஷன் பிடிக்குமா, குஷி தர்ஷன் பிடிக்குமா? ஆமாம் ஆமாம் அம்மா சொல்லுங்கள் குஷி. ஆமாம் அம்மா சொல்லுங்கள். அங்கே பாரு உங்ககிட்ட இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற பார்த்தியா. நீ அவள்கிட்ட முத்தா கேளு, கொடுக்குறாள் இல்லைன்னு பார்க்கலாம். அப்பா ஏ குஷி குட்டி. ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து முடிச்சுட்டு இப்போ சார்ட் வந்து கட் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஏ அவளுக்கு இது பண்ண வேண்டாம், பிஸ்கெட்டு வேணாம், இந்த டைமில் பிஸ்கெட் கொடுக்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். காசு செல்லுமா இல்லையான்னு பார்க்குறா. அதில் சாக்லேட் வாங்க முடியுமா, பிஸ்கெட் வாங்க முடியுமா இல்லையான்னு பார்க்குறா. குஷி செப்பல் எங்க வாங்க, செப்பல் போட்டு ஒரு வாக் போகலாம் வாங்க. வெளில மெத்தையில் வந்து ஃப்ரீயாக காற்று வாங்கலாம் வாங்க. தர்ஷன் தூக்கிட்டு வா, வெளில தூக்கிட்டு வா, தர்ஷன் வெளில தூக்கிட்டு வாடா, அப்படியே செப்பல் போட்டு நடக்க வைக்கலாம் அங்கே பேர். பாருங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வந்து குஷி பாப்பாவுக்கு செப்பல் போட்டு விட்றான். செப்பல் போட்டு விட்டானா கொஞ்சம் அப்படியே வந்து மெத்தையில் வந்து காற்று விட்டமா கொஞ்சம் ஃப்ரீயாக காற்று நல்லா வெளில சில்லுன்னு அடிக்குது. அப்படியே நடக்கிறதுக்கு வாக் போகிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா பாப்பா எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வந்து ஒரு தோசை வந்து ஊட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதான் சாயங்காலம் தான், அப்புறம் அவள் எழுந்திருக்கிற டைம் என்ன டைமு, 6 மணி ஆயிடுச்சு இல்லை. செப்பல் போட்டாங்க, இனி வந்து கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம், அதுவும் நைட் நேரத்தில். ஆ பாரு எவ்வளோ ஆசையாக உன் மேலே ஏறிக்கிட்டா பார்த்தியா, அவ்வளோதானா? அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு பார்த்தியா. அதே வந்து பார்த்திங்கன்னா காற்று சில்லுன்னு அடிக்குது, ஜாலியாக உட்காந்துட்டு. ஆக்சுவலி வந்து மொபைல் தான் வந்து பார்த்துட்டு அப்படியே பாப்பா விளையாடுறது வந்து பார்த்துட்ருக்கோம். பெரிய பாப்பா வந்து அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு வந்து எங்களுக்கு டின்னர் வந்து தோசை தான், காலையில் செஞ்ச முருங்கைக்காய் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதனால் அதை வச்சு அப்படியே வந்து எங்களுக்கு நைட் டின்னர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். இனி சம்மரெல்லாம் வந்து வந்துருச்சுன்னா வந்து ஃப்ரீயாக வெளில உட்காந்து இந்த அளவுக்குலாம் காற்று வாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக இப்படிலாம் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்காது, ரொம்ப அனல் அடிக்கும், ஃப்ரீயாக உட்கார முடியாது. சேரில் உட்காந்துட்டு காலை கீழே வச்சா கூட அந்த அனல் வந்து நல்லா தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப வேர்க்க வேர்க்கையாக வரும், புழுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து சம்மரில் இருக்கும் மொட்டை மாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா. அதுவும் இல்லாமல் ரூம்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து போட்டால் ஃபேன் இல்லாமே இருக்க முடியாது, அண்ட் ஃபே கரண்ட்டு பில்லு வருதான், ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமே இருக்க முடியாது. ஸோ புழுக்கம் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது இருக்கிறதுனால அப்படியே ரூம் ஃபுல்லாக வந்து அந்த ஹீட் வந்து சர்க்குலேட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி போடுறதுனால சம்மரில் வந்து கரண்ட்டு பில்லு நல்லா எகுறுன்றது மட்டும் நல்லா தெரியும். ஸோ பாருங்கள் சார்ட் ஒர்க்லாம் வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைம்ஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம், இல்லைனா அவங்கள வச்சுட்டு எங்களால் ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாது, எங்களால் மேனேஜே ஃபஸ்ட்டு பண்ண முடியாது அவங்கள. நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே இதுக்கப்புறம் வந்து எங்களோட விலாகையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க, இனி வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் தான் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அவங்கள வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க சார்ட் ஒர்க் இருக்குன்றதுனால.
அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சார்ட்டில் ஒரு போர்ஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, சார்ட் வந்து பெரிய சார்ட் ஃபுல்லாக வந்து எழுதணும், பார்டர் வந்து ட்ரா பண்ணணும், கலரிங் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வேறு எடுக்கும். டைம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 9:00 ஆகுது. ஸோ பிளாகே அப்படியே வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான், குட்டி பாப்பா, பெரிய பாப்பா எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு. இனி குட்டி பாப்பா வந்து தூங்கும்போது மட்டும் லைட்டாக பாப்பாவுக்கு பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க குடிச்சிட்டு வந்து அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ இதோட எங்களோட வ்ளாகை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர், டாட்டா, பை பை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.